இந்தியா பங்களாதேஷ் இடையே புதிய ரயில் வழித்தடம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டதாக கூறப்படும் புகார் தீவிர விசாரணை நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பற்றிய நூலை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவில்களில் ஒருகால பூஜை திட்டத்தை விரிவுபடுத்த 40 கோடி ரூபாய் வைப்பு நிதி வழங்குகிறார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான பண்டிகை கால நிதி 1000 ரூபாயாக உயர்வு. விடுதலை நாள் விழாவில் முதலமைச்சர் என் ரங்கசாமி அறிவிப்பு. ஆளுநர் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது மக்களை திசை திருப்பவே வழக்குகள். தமிழக அரசு மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. உலகக்கோப்பை கிரிக்கெட் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் மோதல். तह तक जाएंगे. हमने इसमें इन्वेस्टिगेशन ऑर्डर कर दिया है ऑलरेडी और इन्वेस्टिगेशन करके तह तक जाएंगे. मैं साथियों आपके सामने एक और विषय रखना चाहूंगा. इस देश में कुछ हमारे कंपल्सिव क्रिटिक्स हैं जिनको आदत लग गई है कोई भी मुद्दा हो जब नींद खुले तब उठ के क्रिटिसाइज करो. ये लोग देश की उन्नति को देश की प्रगति को देख नहीं सकते. 150 देशों में एडवाइजरी जारी की है. अगर आप एप्पल के मेल का क्लियर देखेंगे बहुत क्लियर है. कहीं पर कोई उनके पास जानकारी नहीं है क्लियर. वो केवल एक हाइपोथेटिकल या फिर केवल एक एस्टिमेट के बेसिस पे लोगों को उन्होंने ये अलर्ट भेजा है. விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பற்றிய நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ற நூலையும் அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலையும் முதலமைச்சர் வெளியிட மேற்குவங்க மாநில முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ணகாந்தி பெற்றுக்கொள்கிறார். இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இயங்கும் கோவில்களில் ஒருகால பூஜை மேற்கொள்வதற்கு ஏதுவாக 40 கோடி ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் வைப்பு நிதியாக செலுத்தப்படும் நடவடிக்கையை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் இதற்கான காசோலையை அந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அம்பலவாணனிடம் முதலமைச்சர் வழங்குகிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உலக அளவில் 3வது மிகப்பெரிய உள்நாட்டு விமான சேவை. 2022-23 நிதியாண்டில் 294 மில்லியனுக்கும் அதிகமானோர் விமானத்தில் பயணித்துள்ளனர். உலக அளவில் 2வது மிகப்பெரிய பயணிகள் ரயில் சேவை. 2022-23 நிதியாண்டில் 7 மில்லியனுக்கும் அதிகமானோர் இந்திய ரயில்வேயில் பயணித்துள்ளனர். உலக அளவில் 4வது மிகப்பெரிய சரக்கு ரயில் சேவை. 2022-23 நிதியாண்டில் 1512 மில்லியன் டன்கள் அளவுக்கு சரக்குகள் கொண்டு செல்லப்பட்டன. உலக அளவில் 4வது மிகப்பெரிய நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் கடந்த 8 ஆண்டுகளில் 92.2% அளவிற்கு 178 ஜிகாவாட்டாக அதிகரிப்பு. உலக அளவில் 2வது மிகப்பெரிய தரவுகள் பெறும் நாடாக முன்னேற்றம். 2022 ஒரு காலாண்டில் 14 மில்லியனுக்கும் அதிகமான தரவுகள். தரவுகள் செலவு 97% அளவு குறைந்தது. 2023 ஒரு ஜிபிக்கு 0.11 அமெரிக்க டாலர் என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. இது உலக அளவில் மிக குறைந்த செலவாகும்.
உலகின் மிக உயரமான பாலத்தை இந்தியா கட்டி வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள தாரோத்தில் ஜனாப் ஆற்றுக்கு மேல் 359 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்படும் இந்த பாலத்தில் 1315 கிலோமீட்டர் நீளத்திலான எஃகு வளைவு பாலத்தில் உள்ள அலை தாங்கிக்கு உறுதி சேர்க்கிறது. உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை 10,000 அடி உயரத்தில் 9.02 கிலோமீட்டர் நீளத்திலான அடல் சுரங்கப்பாதை இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணாலியையும் லாகுல் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கையும் இணைக்கிறது. செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாநகரம் 158வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். மலைகள் சூழ்ந்த மாநகரமான சேலம் நகராட்சியாக உருவெடுத்த தினம் இன்று. சேலம் நகராட்சி உருவாக்கப்பட்ட தினமான நவம்பர் 1ஆம் தேதி சேலம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1866 ஆண்டு தொடங்கப்பட்ட சேலம் நகராட்சி 1994 ஆண்டு சேலம் மாநகராட்சியாக மாற்றமடைந்து தற்போது பொலிவுறு நகரம் எனப்படும் ஸ்மார்ட் சிட்டியாக உருவெடுத்துள்ளது. 158வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கும் சேலத்தின் சிறப்புகள், பழமை வாய்ந்த அடையாளங்கள் ஆண்டுகள் பல கடந்தாலும் அடையாளம் மாறாத சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. பூகோள ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த சேலம் அரசியல் ரீதியாகவும் அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது. எத்தனையோ தேசபக்தர்களை நாட்டுக்கு தந்திருக்கிறது சேலம். ஒரு காலத்தில் திரைப்படத்துறையில் முக்கிய பங்காற்றிய சேலம் பின்னர் அரசியல் ரீதியாகவும் தன்னுடைய பங்களிப்பை தமிழகத்திற்கு தொடர்ந்து வழங்கி வருகிறது. வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முக்கிய இடம் பிடித்த சேலத்தின் மற்றொரு முகம் புவி அமைப்பியல் ரீதியானது. புவியியல் ஆய்வாளர்களின் சொர்க்கம் என்றழைக்கப்படும் சேலத்தின் கனிம வளம் சர்வதேச புகழ் பெற்றது. இந்திய அளவில் கனிம வளம் மிக்க ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தென்னிந்திய அளவில் 134 வகையான கனிமங்கள் நிறைந்த பகுதியாக சேலம் திகழ்கிறது. மேக்னசைட், பாக்சைட், மாலிப்டினம் என எங்கும் நிறைந்த கனிமங்களுடன் சேலம் மாவட்ட மலைகள் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. மத்திய அரசின் பொலிவுறு நகரங்களின் பட்டியலிலும் சேலம் இடம் பிடித்துள்ளது. இதன் மூலம் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. பழைய பேருந்து நிலையம் பகுதியில் இரட்டை அடுக்கு பேருந்து நிலையமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மாநகரின் இதய பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் மிக நீண்ட இரட்டை அடுக்கு மேம்பாலம் சேலத்தின் புதிய அடையாளங்களில் ஒன்றாக உள்ளது. இதனால் மாம்பழ நகரம், இரும்பு நகரம், மலைகள் சூழ்ந்த மாநகரம் என பல்வேறு பெயர்களை கொண்டுள்ள சேலம் தற்போது மேம்பால நகரமாகவும் மாறியுள்ளது. தமிழகத்தின் மிக முக்கிய நகரமான சேலத்தில் பொது போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும், கழிவுநீர் கால்வாயாக இருக்கும் திருமணி முத்தாற்றினை மீட்டெடுக்க வேண்டும், மிக நீண்டகாலமாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்பதே 158வது பிறந்தநாள் காணும் சேலம் மாநகர மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்புகளாக உள்ளது. சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். தொழில்நுட்பங்களின் உதவியுடன் பெட்ரோல் பங்குகளில் முறைகேடுகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்த மண்ணம் உள்ள இந்த சூழலில் இதுபோன்ற பிரச்சினைகளை களைய இந்திய அரசுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் நிறுவனம் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறது என்பதை இந்த சிறப்பு செய்தி வாயிலாக பார்க்கலாம். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த வாரத்தை ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரமாக மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் கடைபிடித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஊழல் வேண்டாம் என்று சொல்லுங்கள், தேசத்துக்காக அர்ப்பணியுங்கள் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை இந்திரா நகரில் இயங்கி வரும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் நேற்று முதல் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு சரியான அளவில் பெட்ரோல் டீசல் வழங்குவதை உறுதி செய்ய அந்நிறுவனம் பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக காலை பங்க் திறக்கப்பட்டவுடன் பம்பிலிருந்து சரியான அளவில் பெட்ரோல் டீசல் வெளியேறுகிறதா என்பதை அங்கீகரிக்கப்பட்ட அளவு குடுவையின் வாயிலாக சோதனை செய்கின்றது. பெட்ரோல் பங்குகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்காக இந்தியன் ஆயில் நிறுவனம் பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடமானது சென்னை இந்திரா நகரில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு பெட்ரோல் பங்குல தான் இருக்கிறோம். இந்த நிறுவனத்துல என்னென்ன முன்னெடுப்புகளை செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத இப்போ அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் திரு தினேஷ் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 5 லிட்டர் மெஷர்மெண்ட் டெய்லி மார்னிங் வந்து செக் பண்ணி எல்லா கஸ்டமருக்கும் காட்டுவோம். ஆக்சுவலா அது 5 லிட்டர் மெஷர்மெண்ட் நம்ம காட்டினாதான் அன்னைக்கு வந்து பம்ப் எல்லாம் ஓடும். அந்த மெஷர்மெண்ட்ல அளவு நான் செக் பண்ணலனா பம்ப் ஸ்டாப் ஆயிடும். ரெகுலரா மார்னிங் 7:30 to 8 o'clock குள்ள இதை பண்ணுவோம். மேலும் பெட்ரோல் டீசல் கலப்படம் இல்லாமல் உள்ளதா என்பதையும் அதற்குரிய உபகரணங்களை கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த டிராப்ல உள்ள அடல்ட்ரேஷன் ஏதாவது கலப்படம் ஏதாவது இருந்ததுன்னா
இந்த ஃபில்டர் பேப்பரில் உள்ளக்கூடிய அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கலர் வந்து மாறும், ஆரஞ்சு கலர்லேயோ இல்லை வேறு ஏதாவது கலர்லேயோ அது மாறும். இது இப்படியே இது பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இது கலப்படம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். கூகுள் பே, ஃபோன்பே போன்ற செயலிகள் வாயிலாக பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களின் தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி வாயிலாக எத்தனை ரூபாய்க்கு எவ்வளவு அளவில் பெட்ரோல் டீசல் போடப்பட்டது என்பதை அனுப்பும் வசதியையும் இந்தியன் ஆயில் நிறுவனம் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இங்கு பெட்ரோல் டீசல் போட்டுச் செல்கின்றனர். வணக்கம், என் பேர் சுவாமிநாதன், நான் வந்து திருவான்மூர்ல இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமா தான் இந்த பங்கில் தான் நான் பெட்ரோல் போட்டுருக்கேன். ஐஓசி நிறுவனத்தை நடத்தப்படுற அந்த பங்கில் வந்து எப்பவுமே நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையை வந்து இன்னும் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருக்கீங்க. அதனால நாங்கள் இனிமேல் வந்து பெட்ரோல் போட கண்ணை மூடிட்டு போடலாம் தைரியமா. ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதில் ஊழல் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. எனவேதான் ஊழலை தடுக்கும் விதமாகவும் அது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் இந்தியாவில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. ஊழல் இல்லா சமுதாயத்தை உருவாக்க இந்திய அரசின் செயல்பாடுகளுடன் ஒன்றிணைந்து செயல்படுவோம். பொதுகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வின்சென்ட்டுடன் செய்தியாளர் டி என் பிரபு. மக்களை திசை திருப்பவே ஆளுநர் அரசியல் கட்சித் தலைவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்படுவதாக தமிழக அரசு மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை அண்ணாமலை மேற்கொண்டார். பழைய புறவழிச்சாலையில் தொடங்கி பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டு அண்ணாமலை மக்களை சந்தித்தார். பின்னர் பரமத்திவேலூர் 4 சாலை சந்திப்பில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழகத்தில் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். பாஜக அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் உற்ற தோழனாக செயல்பட்டு வருகிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். 70% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 2014 வரை விவசாயிகளுக்காக யாருமே ஆட்சி பண்ணல. முதன் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு முதல்ல வந்தோடனே சொன்னார், உங்களுடைய பயிர் காப்பீட்டு நான் பார்த்துக் கொள்கின்றேன், நான் இருக்கிறேன், உங்க கூட நிற்கிறேன், தைரியமா இருந்தனர். உங்களுடைய மண்வள அடையாள அட்டைக்காக நான் இருக்கின்றேன், தைரியமா இருந்தனர். விவசாயிகள் கடன் வாங்குவதற்காக கிசான் கிரெடிட் கார்டு முதன் முதலாக இந்திய பேரரசு 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு விவசாய பெருமக்களுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மனித உரிமைகள் 2 மாநாட்டில் சீனாவின் உய்கூர் இன மக்கள் மீதான தாக்குதல் குறித்து பலத்த எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளன. டோக்கியோவில் சர்வதேச உய்கூர் அமைப்பு உலகளாவிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் சீனாவில் நடைபெற்று வரும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்த 2 மாநாட்டில் உலகம் முழுவதிலுமிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், உய்கூர் தரப்பு வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என 150 மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் முக்கியமாக சீனா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள உய்கூர் இன மக்களை பாதுகாப்பது மற்றும் அவர்களது பிரச்சினைகளில் தீர்வுகள் காண்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. முக்கியமாக சீனாவில் உய்கூர் இன மக்கள் மீதான அடக்குமுறைகள், உடல் ரீதியான தாக்குதல்கள் மற்றும் மனிதாபிமான நடைமுறைகள் அதிகரித்து வருவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. மேலும் இந்த 2 மாநாட்டில் உய்கூர் இன படுகொலை விவகாரத்தில் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கவும் இந்த பிரச்சினையில் சர்வதேச நாடுகள் சேர்ந்து காண வேண்டிய முன்னெடுப்புகள் மற்றும் தீர்வுகள் பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளன. ஹமாஸின் ராணுவத்தையும் ஆளும் திறனையும் அழிக்கும் குறிக்கோளுடன் இஸ்ரேல் இருப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நிறுத்துமாறு பல நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் இஸ்ரேல் போரை நிறுத்தாமல் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் நாட்டின் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய பிரதமர் நெத்தன்யாகு, போரின் மத்தியில் இருப்பதாகவும் ஹமாஸின் ராணுவத்தை அழிக்கும் தெளிவான இலக்கை நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வடக்கு போர் முனையில் இஸ்ரேல் தீவிரமான தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த நெத்தன்யாகு, பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருவதாக கூறினார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உலக அளவில் 3rd மிகப்பெரிய உள்நாட்டு விமான சேவை. 2022-23 நிதியாண்டில் 294 மில்லியனுக்கும் அதிகமானோர் விமானத்தில் பயணித்துள்ளனர்.
உலக அளவில் இரண்டாவது மிகப்பெரிய பயணிகள் ரயில் சேவை. 2022-23 நிதியாண்டில் 7 மில்லியனுக்கும் அதிகமானோர் இந்திய ரயில்வேயில் பயணித்துள்ளனர். உலக அளவில் 4வது மிகப்பெரிய சரக்கு ரயில் சேவை. 2022-23 நிதியாண்டில் 1512 மில்லியன் டன்கள் அளவுக்கு சரக்குகள் கொண்டு செல்லப்பட்டன. உலக அளவில் 4வது மிகப்பெரிய நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் கடந்த 8 ஆண்டுகளில் 92.2% அளவிற்கு 178 GW ஆக அதிகரிப்பு. உலக அளவில் 2வது மிகப்பெரிய தரவுகள் பெறும் நாடாக முன்னேற்றம். 2022 ஒரு காலாண்டில் 14 மில்லியனுக்கும் அதிகமான தரவுகள். தரவுகள் செலவு 97% அளவு குறைந்தது. 2023 1 GB 0.11 அமெரிக்க டாலர் என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. இது உலக அளவில் மிக குறைந்த செலவாகும். உலகின் மிக உயரமான பாலத்தை இந்தியா கட்டி வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள தாரோத்தில் ஜெனாப் ஆற்றுக்கு மேல் 359 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்படும் இந்த பாலத்தில் 1315 கிலோமீட்டர் நீளத்திலான எஃகு வளைவு பாலத்தில் உள்ள அலைத்தாங்கிக்கு உறுதி சேர்க்கிறது. உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை 10,000 அடி உயரத்தில் 9.02 கிலோமீட்டர் நீளத்திலான அடல் சுரங்கப்பாதை இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணாலியையும் லாகுல் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கையும் இணைக்கிறது. செய்திகள் தொடர்கின்றன. 5 மாநில தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான், தெலங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலின் முன்னோட்டமாக கருதப்படும் இந்த தேர்தலில் வெற்றி பெற அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன. சத்தீஸ்கர் மாநில முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தல், 40 தொகுதிகளுக்கான மிசோரம் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் களம் காணும் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடத்தில் முன்வைத்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். 7ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான முடிவு December 3 வெளியிடப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் November 17 நடைபெறும் நிலையில் 230 தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளன. ராஜஸ்தான் மாநிலத்தில் November 23 தெலங்கானா மாநிலத்தில் November 30 தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மாநிலங்களாக விளங்கும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்ற தேசிய மாநில கட்சிகள் தீவிர முனைப்புடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. தீபாவளியை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து நியாய விலைக் கடைகளும் இயங்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன்படி வாரத்தின் அனைத்து நாட்களிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படும் என உணவுத்துறை அறிவித்துள்ளது. தீபாவளிக்காக பொதுமக்கள் முன்கூட்டியே பொருட்கள் வாங்குவார்கள் என்பதால் நியாய விலைக் கடைகளில் பொருட்களின் இருப்பை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 101.50 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல், வீட்டு உபயோக சிலிண்டர் விலை, வர்த்தக பயன்பாடு சிலிண்டர் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி வர்த்தக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. 1898 ரூபாயில் இருந்த சிலிண்டர் விலை தற்போது 1999 உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவலகிரி வனப்பகுதியில் யானையை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற நபரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். ஓசூர் வனக்கோட்டத்தில் உள்ள தளி, அஞ்சட்டி, ஜவலகிரி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன. இந்நிலையில் தந்தங்களுக்காக யானைகள் வேட்டையாடப்படும் சம்பவம் நிகழ்ந்து வரும் நிலையில் ஜவலகிரி வனப்பகுதியில் 16 வயதுடைய யானை இறந்து கிடந்தது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட வனத்துறையினர் சென்னமாலம் கிராமத்தைச் சேர்ந்த முத்தமல்லேஸ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் விலங்குகளை வேட்டையாடினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பழனிக்கோவில் ரோப் காரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் மலை மீது எளிதாக சென்று வர வசதியாக ரோப் கார் சேவை இயக்கப்பட்டு வரும் நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரோப் கார் பழுதாகி நிற்கும்போது பக்தர்களை எப்படி மீட்பது என்பது குறித்த ஒத்திகையை பேரிடர் மீட்புக் குழுவினர் செய்து காண்பித்தனர். நிகழ்ச்சியில் கோவில் ஊழியர்கள், ரோப் கார் பணியாளர்கள், தீயணைப்பு படை வீரர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ரோப் காரில் பயணம் செய்யும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதுபோன்ற ஒத்திகை நிகழ்ச்சியை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் செய்து காண்பித்தனர்.
ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். தமிழ்நாடு காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலமாக அழைத்த மர்ம நபர் ஒருவர் ஈரோடு ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த தொலைபேசி அழைப்பு ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக துவங்கியது. ஐப்பசி மாதத்தை ஒட்டி நடைபெற்ற இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் சீதாதேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயருடன் கோதண்டராமர் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இவ்விழாவை முன்னிட்டு நாதஸ்வர இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோதண்டராமரை வழிபட்டனர். நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 2 நாட்களாக கோவில் வளாகத்தில் யாகசாலை பூஜை நடைபெற்று வந்தது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நாமக்கல் தாலுகாவிற்கு மட்டும் பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் மத்திய அஞ்சலகத்தின் சார்பில் ஊழல் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரத்தை ஒட்டி ஊழலை எதிர்ப்போம், தேசத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருப்போம் என்ற கருப்பொருளை கொண்ட விழிப்புணர்வு பேரணி திருச்சி தலைமை அஞ்சல் அலுவலகத்திலிருந்து துவங்கி மகாத்மா காந்தி அஸ்தி மண்டபம் வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா பங்களாதேஷ் இடையே புதிய ரயில் வழித்தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். பிச்சலே 9 வருஷம் ஹமாரா ஆபசி வியாபார் லகபக் 3 குணா ஹோகையா ஹை. ஃப்ரெண்ட், இன் 9 வருஷம் கி யாத்ரா மே ஆஜ் அகௌரா அகர்தலா ரேல் லிங்க் உஸ்கா உத்காடன் பி ஏக் ஐதிஹாசிக் பல் ஹை. பாரத் கே பூர்வோத்தர் ராஜ்யோ சே बांग्लादेश का ये पहला रेल लिंक है. त्रिपुरा का बांग्लादेश के साथ लिबरेशन स्ट्रगल के समय से गहरा नाता रहा है. इस लिंक के माध्यम से पूर्वोत्तर भारत के राज्य बांग्लादेश के पोर्ट्स भी जुड़ेंगे. खुलना बांग्ला पोर्ट रेल लाइन इसके बनने से अब बांग्लादेश का मोंगला पोर्ट रेलवे के रास्ते ढाका और कोलकाता ट्रेड सेंटर से जुड़ गया है. मुझे खुशी है कि आज हमने मैत्री थर्मल पावर प्रोजेक्ट के दूसरे यूनिट का उद्घाटन किया. पिछले 9 वर्षों में हमारे पावर और एनर्जी सहयोग में ये एक नई कड़ी है. 2015 से 160 मेगावाट बिजली त्रिपुरा से बांग्लादेश जा रही है. पिछले वर्ष हमने मैत्री थर्मल पावर प्लांट के पहले यूनिट का अनावरण किया था. इसी वर्ष मार्च में दोनों देशों के बीच पहली क्रॉस बॉर्डर हाई स्पीड डीजल पाइपलाइन का उद्घाटन किया गया. हमारे आपसी सहयोग से बांग्लादेश की एनर्जी सिक्योरिटी को बल मिला है. ऊर्जा के क्षेत्र में बांग्लादेश आत्मनिर्भरता की ओर अग्रसर हुआ है. यही नहीं, इस वर्ष सब रीजनल कनेक्टिविटी के लिए भारत, बांग्लादेश और नेपाल के बीच बिजली के आदान प्रदान पर भी सहमति बनी है. फ्रेंड्स, हमने सबका साथ सबका विकास की हमारी अप्रोच को बांग्लादेश जैसे अपने निकटतम पड़ोसी मित्र के लिए भी प्रासंगिक माना है. உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது.
இதனையடுத்து அந்த அணி 45.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 204 ரன் எடுத்தது. பாகிஸ்தான் தரப்பில் ஷாஹின் அஃப்ரடி, முகமது வாசிம் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனையடுத்து 205 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி 32.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று புனேயில் நடைபெறும் ஆட்டத்தில் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே புதிய ரயில் வழித்தடம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டதாக கூறப்படும் புகார், தீவிர விசாரணை நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். விடுதலைப் போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பற்றிய நூலை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவில்களில் ஒரு கால பூஜை திட்டத்தை விரிவுபடுத்த 40 கோடி ரூபாய் வைப்பு நிதி வழங்குகிறார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான பண்டிகை கால நிதி 1000 ரூபாயாக உயர்வு. விடுதலை நாள் விழாவில் முதலமைச்சர் என் ரங்கசாமி அறிவிப்பு. ஆளுநர், அரசியல் கட்சித் தலைவர்கள் மீது மக்களை திசை திருப்பவே வழக்குகள். தமிழக அரசு மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. உலகக்கோப்பை கிரிக்கெட் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.